ஹை friends, வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் Revenue, வேலை வாய்ப்பை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முடி நண்பர்களே இது போன்ற வேலை தகவல்களை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் யூடியூப் சேனலை subscribe பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போதெல்லாம் வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் அதோட நண்பர்களை இந்த வீடியோவை முடிந்த வரை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ரெக்ரூட்மெண்ட் இது ஸோ இது பார்த்திங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ அதுக்கான என்னென்ன போர்ட்ஸு ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ படித்து பார்த்துக்கிறேங்க ஸோ அதுக்கடுத்துக்காக சம்பளம் வந்து எவ்வளோ தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அசிஸ்டன்ட் ஸோ இந்த பதவிக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூறுலேருந்து இருபதாயிரத்து இருநூறு வந்து தராங்க கிரேடு பே பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வந்து தராங்க ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு டூ ஸோ இதற்கான சம்பளம் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி இருநூறுலேருந்து இருபதாயிரத்து இருநூறு கிரேடு பே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு வந்து தராங்க ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இருநூறுலேருந்து இருபதாயிரத்தி இருநூறு கிரேடு பே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு வந்து தராங்க ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் அண்ட் அதர்ஸ் குவாலிஃபிகேஷன் நம்ம பார்ப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அசிஸ்டன்ட் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னென்னா கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் இன் தி யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸோ அதுக்கடுத்தா ஸ்டெனுக்ராஃபர் கிரேடு டூ ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் என்னன்னால் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதுக்கு அடுத்தக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க ஸோ அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஆர் க்குவல் ஆனது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வியை தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஸோ அதுக்குடுத்தா வயது வர்மன் பார்த்தீங்கன்னா ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது இருக்க வேண்டும் அதே பட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் ஸோ அதுக்காக ஏஜ் ரிலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ் சிஎஸ்சி பார்த்தீங்கன்னா ஃபைவ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரைட்ங்களா அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் உடன் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட் அனைத்தும் பார்த்தீங்கன்னா அட்டெஸ்ட் செய்து ஸோ அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த முகவரிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்பிக்கணும் அப்ளிகேஷன் ஃபார் ஈச் போஸ்ட் ஷூட் பி செண்ட் செபரேட்லின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ரைட்டுங்களா ஸோ அதுக்கடுத்தாக நமது இன்னொரு சேனலான எக்ஸாம் டிப்ஸ் அண்டு ஜாப்ஸ் ஸோ அந்த சேனலுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோங்கள் கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட நண்பர்களே நமது ஃபேஸ்புக் பேஜ் டெலகிராம் பேஜினுடைய லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் ஃபாலோ பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலைவாய்ப்புகளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்